வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் அசிரியன் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அசிரியன் மொழியில் கிரு என்ற படம் ஒரு சொல் காணப்படுகிறது. ஜெய் GIRRU கிரு எனப்படும் அசிரியன் சொல்லுக்கு பொருள் என்னவெனில் லயன் என்பது பொருளாகும். லயன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அசிரியன் சொல்லே கிரு எனப்படும் சொல்லாகும். கிரு எனப்படும் அசிரியன் சொல்லில் காரா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இரண்டு எழுத்துக்களுக்கும் இடையே சா என்ற எழுத்தை நீங்கள் சேர்த்து படியுங்கள், கேசரி என்றே படிக்கலாம். ஆக தமிழ் சொல்லான கேசரி என்பது அங்கே இடையில் உள்ள சா என்ற எழுத்து விடுபட்டு கிரு என்று பண்டைய அசிரியன் மொழியில் வழங்கப்பட்டு வந்திருக்கிற நண்பர்களே, இது ஒரு சூத்திரமாகும். தமிழ் மொழியில் சா பா போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக மாறும் பிற மொழிகளில் விடுபட்டு போக வாய்ப்பு அதிகம் உண்டு நண்பர்களே. ஆக தமிழ் சொல்லான கேசரி என்பது லயன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லான கேசரி எனப்படுவது அங்கே இடையில் உள்ள சா என்ற எழுத்து விடுபட்டு கிரு என்று வழங்கப்படுகிறது நண்பர்களே, வழங்கப்பட்டு வந்திருக்கிறது நண்பர்களே. மேலும் நண்பர்களே, ஃபயர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையாக ஒரு அசிரியன் சொல் எனவெனில் கிரு என்பதாகும். GIRRU கிரு என்று கூறினால் ஃபயர் என்பது பொருளாகும் நண்பர்களே. கிரு என்ற சொல்லில் காரா போன்ற கன்சோனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இறுதியாக இம் என்ற விகுதி சேர்த்து படியுங்கள், நாம் கற்கம் என்றே படிக்கலாம். கிரு என்ற அசிரியன் சொல்லை கற்கம் என்றால் ஃபயர் என்பது பொருளாகும். இந்த கிரு என்ற சொல்லிலிருந்தே அங்கராகன் அங்கராகம் என்ற சொற்கள் எல்லாம் உருவாகின்றன நண்பர்களே. ஃபயர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையாக கா ஈக்குவல் டு வா ஈக்குவல் டு கா என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் கிரு என்ற சொல்லை வர்க்கம் என்றும் படிக்கலாம். வர்க்கம் அங்கராகன் என்ற சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல நண்பர்களே. ஆக கற்கம் எனப்படும் ஒரு தூய தமிழ் சொல், ஃபயர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கற்கம் எனப்படுவது இம் என்ற விதி விடுபட்டு அங்கே அசிரியன் மொழியில் கிரு என்று வழங்கப்படுகிறது நண்பர்களே. த தமிழ் வேர்ட் ஃபார் ஃபயர் இஸ் கற்கம். இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜஸ் கிரு. த தமிழ் வேர்ட் ஃபார் லயன் இஸ் கேசரி. இட் இஸ் தேர் இன் அசிரியன் லாங்குவேஜஸ் கிரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.